Syro-Malabar சர்ச். அங்கே எப்படின்னா அவர்களுடைய பிரிவுக்குள்ளாரே தான் அவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்ள முடியும். வேற ஒரு பிரிவிலிருந்து அவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு அங்கே வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து ஏற்கனவே வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்தது. அப்போ அந்த கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா, இது வந்து சட்டவிரோதம், அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட்டு வந்து சொல்லியிருக்கிறது. பட் இருந்தும் கூட அவர்கள் வந்து அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் வந்து அந்த ஆயர்கள் மன்றத்தில் அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் வந்து 41 பிஷப்புகள் அதில் வந்து கலந்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்போ அந்த அதில் வந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதாவது குளோபல் கன்னையா ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டு, அவங்க வந்து அதாவது ஒரு கேத்தோலிக்கனுடைய சார்பாக அந்த மூமெண்ட்டை வந்து அவங்க சரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இந்த 41 பிஷப்களிலும் அவங்க இந்த கோரிக்கையை மேய்த்திருக்கிறார்கள். அதாவது இதை மாற்ற வேண்டும், இதில் வந்து ஒரு ரிஃபார்ம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு எந்த பதிலும் அவர்கள் சொல்லாத நிலையில் அவங்க வந்து கார்டினல் ஜார்ஜ் அலஞ்சேரிக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக. அந்த கடிதத்துக்கு கார்டினலிடமிருந்து எந்த பதிலும் வராத நிலையில் இப்போ இந்த 50 பிஷப்புகளில் 41 பிஷப்புகளுக்கு இவர்கள் வந்து கடிதமும் எழுதியிருக்கிறார்கள் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று. இது என்ன விஷயம் அப்படின்னா, கன்னியத்தோமா அப்படின்னு ஒரு ஆள் நம்ம நாட்டுக்கு வரா, ஒரு யூதன், யூத கிறிஸ்தவன் நம்ம நாட்டுக்கு வர. இப்போ அந்த யூத கிறிஸ்தவனோட வந்தவர்கள் இவர்கள் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த நம்ம ஊரில் இந்த சென்ட் தாமஸ் மேலே, ஆக்சுவலாக அந்த சென்ட் தாமஸுங்க கூட இந்தியாவுக்கே வரல, அது இங்கே ஒரு மெட்ராஸில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது ஒரு ஆளே வரல. பைபிள் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஏன்னா இயேசுநாதர் சாகும் போதே அவருக்கும் பற்றி சொல்கிற வயசு. அப்போ எல்லோரும் கிட்டத்தட்ட அவர் ஏஜில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிஞ்சு தான் பால் வந்து அவங்கள எல்லாரையும் சந்திக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் அந்த யூத தேசத்தை சுற்றி தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட எல்லாம் நான் தொகுத்தேங்கிறாரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் வச்சு அதிலிருந்து 60 வருஷம் கணக்கு பண்ணோன்னா 80 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும். 90 வயசுக்கு மேலே அங்கேருந்து அந்த ஆள் வந்து இந்தியாவுக்கெல்லாம் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா ப்ராக்டிக்கலி தட் இஸ் இம்பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் இந்த தாமஸுக்கே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 6 சமாதி இருக்குது, வெளிநாட்டில் ஒரு 6 சமாதி இருக்குது, அதனால் அது ஒரு கட்டுக்கதை. ஆனால் நான் எதுக்கு இந்த கட்டுக்கதை இந்த புனித தாமஸ்ன்னு இவனுக்கு சொல்கிறதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கன்னே தாமஸை தான் இவனுக்கு என்ன பண்ணிவிட்டான், அதுதான் அந்த தாமஸ்ன்னு சொல்லி கதையை கட்டினது. கன்னே தாமஸ் கேரளாவில் வந்ததுனால அவர் கூட வந்தவர்களை இன்னும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் யூத கிறிஸ்தவர்கள், நாங்கள் வெளியில் போய் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா இங்கே இனக்கலப்பு வந்துடும், அந்த ஒரிஜினல் ஜீன் போயிடும். இதுதான் இப்போ இவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா ரத்தமும் சிவப்பு, மனிதனில் என்னடா வித்தியாசம்னு சொல்லக்கூடிய ஒரு பயலாவது இதுவரை இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பான அந்த நாட்டில், ஒரு பய பேசியிருப்பானா? இப்போ சொல்ல வேண்டியதானே, இப்போ அதுவும் இதுவும் கலந்த என்னடா நடந்துட போகிறது, கேட்கலாம்ல என்ன திருமணம், கலப்பு திருமணம், கலப்பு திருமணம். ஏன் இப்போ அவன்கிட்ட போய் பேசேன், இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டெல்லாம் ரொம்ப ஃபார்வர்டு திங்கிங் ஆட்கள், அவங்க என்றைக்குமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்கள்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மாறி மாறி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் கேரளாவில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேரளாவில் தான் இன்றைக்கி இந்த விஷயம் நடக்குது. ஒரு சர்ச்சு நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் கூட இனக்கலப்பு என்பது வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தை நான் இன்னும் பின்பற்றி வருகிறேன் அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி இன்றைக்கி ஒரு சர்ச்சு சொல்லுது. சகோதரத்துவத்தை ஏதோ ஹிந்து மதம் தான் கெடுத்து போட்டுது, அவங்க தான் வாழ வச்சாகன்னு சொல்லக்கூடியவன் எவனாவது ஒத்தன், இப்போ இந்த சினாய்டுன்னு பேர், இந்த சினாய்டில் இப்போ போய் அப்படி செய்யப்படாதுன்னு சொல்லி ஒரு பாய் இன்றைக்கி பேச தயாராக இருப்பானா? இப்போ இதை எங்கே கொண்டு போய்ச்சார? இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இனக்கலப்பு வந்து விடக்கூடாது அப்படின்னா நான் இன்னும் அந்த யூத ஐடென்டிட்டியோடு தான் நான் இருக்கணும், யூத கிறிஸ்தவ ஐடென்டிட்டியிலிருந்து நான் மாற மாட்டேன். அப்போ நீ அடுத்த இந்தியனை நீ எப்படி பார்ப்ப? இப்போ இந்த கிறிஸ்டியன் ஐடென்டிட்டியே முதல்ல தேசத்துக்கு விரோதமானது. ஆமாம், ஏன்னா அவனை என்ன சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவர். அப்புறம் சொல்கிறான் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, கிங்டம் ஆஃப் காடை நாம் ஏற்படுத்துவோம். அவங்க சொல்கிறதெல்லாம் இதானே? ஆமாம்.
அப்போ நீ வந்து இதை கிங்டம் இந்த நாட்டை நீ ஓன் நாடாக நீ ஏற்றுக்கலை, அதான அர்த்தம். அதுதான் இப்போ அதுலேயும் இவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவன் ஏற்றுக்க மாட்டானான். இப்போ இந்த நியாயத்தில் அவன்கிட்ட போய் பேசலாமே, பேசணும்ல நியாயத்துக்கு. கண்டிப்பாக. இன்னொருத்தவங்க உண்டு எங்கேயோ கேரளாவில் வந்து எல்லாம் அப்படியே வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒருத்தர் இருந்து சினிமாக்காரன், இந்த பிளேட்டில் எவன் பிளேட்டில் என்ன இருக்கணும்னு கமலஹாசன் பிளேட்டு பிளேட்டாக மோந்து பார்க்குற ஒருவே. இப்போ இவங்கிறது இந்த கேரளாக்காரன்ட்ட போய் சொல்ல வேண்டியதுனே, இது நியாயமே இல்லையே பாதிரியார், இவ்வளோ ஆண்டுகளாக வந்ததுக்கப்புறம் நீ இதை மாற்றலையே, ஒரு வயலாவது சொன்னானே இல்லை. அப்போது நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஹிந்து மதத்துக்கு மேலே நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க, ஹிந்து மதத்தில் மட்டும்தான் உலகத்திலேயே ஜாதி இருக்கிறது சொன்னானுங்களா இல்லையா? சொன்னாங்க. ஆமாம். இப்போ இதை நீ என்ன சொல்கிற, இதை நீ என்ன சொல்கிற? அப்போ ஜாதிங்கிற பேர் இல்லாமல் வேற ஒரு பேரில் இருக்கு, வேற ஒரு பேர், கரெக்ட். அவ்வளோதானே? ஆமாம், அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது, இது ஏன் இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க? பைபிளை ஏதாவது நியாயமான கிறிஸ்தவனாவது இருந்து அந்த பைபிளை படித்தா அதில் லேவியர்னு ஒரு கோத்திரம் வரும், அதில் என்னன்னா அந்த லேவியர் கோத்திரத்தை சேராதவர்கள் எவனாவது பரிசுத்த கூடாரத்தில் பூஜை பண்ணோம்னா அவன் கொல்லப்படுவான். எங்கே இருக்கு பைபிள்? எங்கேயா ஹிந்து மதத்தில் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை. நிச்சயமாக இல்லை. எந்த சாமியும் சொல்லலை அப்படி. கண்டிப்பாக. ஆனால் உங்கள் சாமி தான்டா சொல்லியிருக்கேன், அந்த இதை தவிர எவனாவது ஒருத்தன் வந்தானே என்னை கொல்லப்படுவான். ஏற்றத்தாழ்வு எங்கே இருக்கு? கிறிஸ்தவத்தில் தான் இருக்கு. கிறிஸ்தவ மதத்தில் தானே இருக்கு. ஆமாம். இந்த மனப்பான்மையில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் முதல் நியூஸில் படிக்கும்போது பார்த்தோம், ஒரே கிறிஸ்தவன் அதுலேயும் ஒரே ஜாதிக்காரனுக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போது ஜாதி வெறியை வளர்த்தியது கிறிஸ்தவமா ஹிந்து மதமா? கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் தானே வளர்த்துருக்கு. கிறிஸ்தவம் தான். வேற யாரும் வளர்க்கலை? இல்லை 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 இல்லை. அப்போது நீ யோசிச்சு பாருங்க, வள்ளுவர் பறையர் சமுதாயத்திலிருந்து தோன்றியவர், தோன்றியவர் அவரை தெய்வ புலவராக எல்லாமே ஏற்றுக்கிட்டான். ஆமாம் இல்லையா? ஆமாம். ராவணம் பாப்பான். ஆமாம். ராமன் சத்திரியன். ஆமாம். ராமனை எல்லா பாப்பானும் கும்பிட்டேன். ஆமாம். ஆனால் பாப்பானை ஒழிப்பேன்னு சொல்லக்கூடிய இந்த பயிலுவை தான் ராவணனை கோயிலில் ஒட்டி கும்பிட்றான். உண்மையா இல்லையா? உண்மைதான். உண்மைதான். இன்னும் சொல்ல போனால் பறையர் சமுதாயத்தை பொறுத்தவரை என்ன சொன்னால், நாங்கள் வந்து சாம்பவர்களும் சிவனின் வம்சாவளியினர், நாடார்கள் சொல்கிறது என்ன, நாங்கள்லாம் நாராயணனின் குழந்தைகள். பராசக்திட்ட வந்து பத்ரகாளிகிட்ட வந்து அவர் வழக்க கொடுத்தாரு, இது நாடார்களுக்குள்ள வரலாறு. அவனுக்கு போய் ஐயர் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க மணியன், இவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. பிரச்சனை இங்கே இருக்கு. ஆனால் 200 வருஷ கிறிஸ்தவ ஆட்சி இவங்கிட்ட இருக்கிற அம்பிட்டையும் மறைச்சுப்பட்டு ஏதோ நம்ம தான் இங்கிருந்து ஒட்டுமொத்தமாக தீண்டாமையை கொண்டு வந்தோம்னு வரலாற்றை எழுதி ஹிந்துக்களை ஏமாற்றி வந்தார்கள், வருகிறார்கள். இன்றைக்கி வந்து கிறிஸ்தவ கூட்டத்துக்குள்ளே இன்றைக்கி ஒரு புரட்சி வந்திருக்கு. இப்போ இந்த புரட்சி நியாயமான புரட்சி தானே? நிச்சயமாக. இப்போ எவ்வளவு அரசியல் கட்சிக்காரங்க இப்போ இந்த புரட்சியை ஹெல்ப் பண்ண போகிறிய? கேள்வி என்ன அப்படின்னா, திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை வந்தது, துலுக்க கட்சியை உட்பட கூப்பிட்டு நீங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து அதுக்கு தீர்மானம் போட்டீங்களே, இதுக்கு நீங்கள் எத்தனை பேர் போய் தீர்மானம் போட போறீங்க? எஸ்டிபி அங்கேயும் இருக்கு, காங்கிரஸ் அங்கே இருக்கு, கம்யூனிஸ்ட் அங்கே இருக்கு, வேணா திமுக இதுக்கு வேணா இல்லாமல் இருக்கும், இதுகெல்லாம் அங்கேயும் இருக்குல்ல. கண்டிப்பாக. ஏன் இப்போ இதுக்கு கிளம்பணும் 50 பேர் இப்போ அதுக்கு கிளம்புங்களேன்டா? நிச்சயமாக. அந்த சினோட், அதாவது 1000 கூட்டம், 1000 கூட்டம், 1000 கூட்டத்துக்கு முன்னாடிக்கு முன்னே நீங்கள் ஒரு தீர்மானம் போடுங்க, திஸ் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல், இது சமூக நீதிக்கு விரோதமானது. இப்போ போய் கேளுங்க, செய்வீங்களா? செய்ய மாட்டேன் இல்லையா? செய்தால் நாளைக்கு ஓட்டு போட மாட்டேன்ல. கண்டிப்பாக. ஏன்னா இவன் இங்கே ஏன் செய்கிறான், கிறிஸ்தவன் சொல்லி தானே இவனே செய்கிறான், இவனுக்கு சொந்த வாரமாக இருக்குது? கிடையாது. சொந்த வாரம் தான் ஒரு பேரும் கிடையாது இந்த கட்சிகளில். அப்போது இதை இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அளவு ஒரு ரேசியல் சுப்பீரியாரிட்டியை கிறிஸ்தவ மதம் புகுத்துகிறது. இஸ்ரவேலின் தேவன் நம்ம ஏன் சொல்கிறான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா அங்கே பைபிளில் சொல்லியிருக்கு,
144,000 பேருக்கு தான் சொர்க்கத்தில் இடம். அந்த 144,000 பேர் யூதன். முதல்ல இந்த கிறிஸ்தவனுக்காக வேண்டி இங்கே ஸ்பீக்கர் கட்டி கட்டுறான்ல, இந்த லயலா காலேஜோ இல்லைனா அங்கே அங்கே இந்த ஆள் இல்லையா ஸ்தோத்திரம் அலுமினிய பாத்திரம்னு ராத்திரி, இந்த ஒரு வயலுக்கு கூட சொர்க்கத்தில் இடம் கிடையாதுன்னு பைபிளே சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா சர்ச் கட்டிக்கிட்டு இருக்கார் எச்சரா சர்க்கணும் இல்லை, இப்போ இவங்களுக்கு போப்பு, இந்த ஒரு பேருக்கு அங்கே இடம் கிடையாது அப்படின்னு தான் பைபிளில் சொல்லியிருக்கு. இந்த கிறிஸ்தவன்லாம் என்ன சொல்கிறான், நீ அவனோட சேராத, நீ இப்படி இருந்தால் தான் உனக்கு பைபிள் கணக்கில் உனக்கு மேலே வந்து அங்கே விசா கொடுப்பாரு இயேசுநாதர், இல்லைன்னா உனக்கு விசா கிடையாது. உன் பாஸ்போர்ட்டு இந்த பாஸ்போர்ட்டாக இருக்கணும், அந்த பாஸ்போர்ட்டில் மதர் ஃபாதர் இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் இந்த ஃபாதர் ஒன்று அந்த ஃபாதர்கிட்ட அனுப்புவார்னு சொல்கிறாங்க. இதுதான் அங்கே மேட்டர். ஸோ இது வந்து ஒரு பாஸ்போர்ட் பிரச்சனை. திஸ் பாஸ்போர்ட் இஸ் இஷ்யூடு பை யார், இஸ்ரவேலின் தேவர் கொடுத்து விட்டார். அதனால் நீ இந்த பாஸ்போர்ட்லாம் மாற்றப்படாதுங்க கூடியது உங்களோட போராட்டம். அவருக்கு சொல்கிறதுலையும் சில விதத்தில் நியாயம் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊரில் அடிக்கடி சொல்லுவானுங்க, எப்படி ஜாதி பார்க்கலாம், தாய் தந்தையை பார்க்கலாமான்னு. ஆனால் இந்த குதிரை இதெல்லாம் பண்ணுவாங்க, குதிரை ரேஸு, இந்த நாய் ஷோ எல்லாம் பண்ணுவாங்க. அதில் பார்த்தா இந்த நாயோட அப்பா இவர், இந்த நாயோட தாத்தா இவர், இந்த நாயோட பாட்டி இது, இந்த அம்மா இதோட அம்மாவுக்கு அம்மா இந்த நாய் அப்படின்னு சொல்லி நாய்க்கு வந்து பிரவரம் வாசிப்பான். இப்போ அந்த நாய் பிரவரம் குதிரை பிரவரம் வாசிக்கிற மாதிரி இன்றைக்கி அவன் ஒரு பிரவரம் வாசிச்சுப்பிட்டான், அவ்வளோதான். ஆனால் அதெல்லாம் யாரும் வந்து இந்த மாதிரி இது என்னப்பா பரம்பரையில் வருவதனாலும் பிறப்பினாலும் எப்படி ஒருத்தன் உயர்வா தாழ்வா என்பது எப்படி நிர்ணயிக்கலாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு டாக் ஷோலையும் போய் கேட்டது கிடையாது, குதிரை ஷோலையும் கேட்டது கிடையாது. ஸோ அந்த ஷோலை நாங்கள் போய் கேட்காததுனால நாங்கள் இன்றைக்கி வந்து சிரியோமலபார் ஷோலையும் கேட்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது நீங்கள் அப்படி அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.